lies. Look me in the face. Tell me that you love me, even if it's fake. Hello, நண்பர்களே. வெல் இன்னைக்கு ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு இன்ட்ரோ சொல்லுதானே. இப்ப நம்ம வந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம். டிவி பக்கம் ஒரு சேனல் இருக்குவா, சரி அது இல்ல வேண்டாம், ஓகே இன்னொரு சேனல் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். சரி அது வேண்டாம், போர் அடிக்கு இன்னொரு சேனல் அப்படி மாத்துவோம். எல்லாம் ஒரு நம்ம அப்படி ஒரு சில பேர் டிஸ் வச்சிருப்பாங்க, எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும். பட் அந்த பின்னாடி எவ்வளவு ஒர்க் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு 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 நிமிஷம் சீனா தான் இருக்கும். ஆனா அந்த சீனுக்கு கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் அதை போராடுவாங்க. நானே ஒரு சில படத்துல பாத்துருக்கேன். ரெமோ படத்துல ஒரு பாட்டு உண்டு, அந்த பாட்டை வந்து நான் அன்னைக்கு ஒரு தடவை தற்செயலா போய் பார்க்கும் போது தான் தெரிஞ்சது, அந்த ஒரு லைனு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஷூட் எடுத்திருக்காங்க. சோ ஒரு ஒர்க் நம்ம பாக்குறது என்னமோ சின்னதா இருக்கும், பட் அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லிதான் இருக்கும். சோ இன்னைக்கு உள்ள பிளாக்லயே அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பாக்க போறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். அண்ட் இது எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. எதுக்குன்னா, நிறைய பேர் நான் ஒரு சில என்னோட வீடியோஸ்ல வந்து ஒரு ஆசிரமத்துக்கு, ஹில் சேரிட்டிங்கிற தூத்துக்குடியில் உள்ள ஒரு ஆசிரமத்துக்கு உதவி கேட்டிருந்தேன். அதுல முதியவர்கள், பெரியவர்கள், எல்லாரும் குட்டிய பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்க நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கீங்க இந்த வீடியோ மூலம், அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்ப இந்த விசிபிள் ஆயிட்டு இருக்க இந்த ஸ்கிரீன்ல நீங்க கொடுத்த காசுலதான் இவ்வளவு வாங்க முடிஞ்சது. நீங்க பக்கத்துல இந்த பில்லையும் பாத்துட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட வெறும் ஒரு கொஞ்ச காலம் நம்மளால முடிஞ்ச கொஞ்ச காலம் பொருள் வாங்கியிருக்கோம். அந்த பொருளை கிட்டத்தட்ட 4000 ரூபாய் செலவாயிருக்கு. அப்படின்னா இந்த பேண்டமிக் டைம்ல, இந்த கொரோனா டைம்ல எத்தனையோ பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு வந்து இன்னும் அவங்களுடைய சாப்பாட்டுக்கு வந்து இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சில உதவியை பண்ணும்போது அவங்களுடைய இது கஷ்டம் ஏதோ ஒரு இடத்துல குறையும், அண்ட் அதனோட புண்ணியமும் நம்மளுக்கு வந்து சேரும். சோ இது மூலமா மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னாலும் நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஐடியா இருக்கு. சோ அதுல மூலமா நீங்க வந்து உங்களுக்கு யாருக்கும் உதவி செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மூலமா என்கிட்ட கேட்டுக்கலாம். உங்களுக்கு அதுக்கான டீடைல் நான் சொல்றேன். ஓகே ஃபைன். இப்ப நம்ம உள்ள நம்ம என்னடா அப்படி சர்வர் சொல்லி அது என்ன சர்வர்னு யோசிக்கலாம். இப்ப காமிக்கிறேன் பாருங்க, இதுதான் நம்ம டிவி சர்வர். நம்ம வந்து இப்ப நம்ம சொல்றோம் ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 40 சேனல்ஸ் வந்து இந்த ஒரு இதுலேயேதான் இருக்கு. நீங்களே ஃபோகஸ் பண்ணி பாருங்க. என்னன்னா, நம்ம ஒவ்வொரு அந்த பாக்ஸ்லயும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சேனல் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இது மூலயமா இந்த ஒயர் மூலயமாட்டதான் என்ன ஆகுதுன்னா, மேல வந்து நம்ம டிஷ் வச்சிருக்கோம், அந்த டிஷ்ல இருந்துதான் கனெக்ட் ஆகி வருது. சோ அந்த டிஷ்ஷை பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, அங்க மேல வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு சிலது அலோவ் பண்ணக்கூடாது. பட் இப்போதைக்கு நமக்கு பெர்மிஷன் கிடைச்ச வேற இந்த சேனல் இதை மட்டும் தான் காமிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, நம்ம ஒவ்வொரு சேனல்ல அனிமல்ஸ் பிளானட், சன் டிவி, கே டிவி, ஸ்டார் பிளஸ், அண்டு என்டிடிவி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு 40 சேனல்ஸ் இருக்கு. ஸோ இது மூலயமாட்டு தான் ஒவ்வொரு சேனல். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு சேனல் சரியில்லைப்பா, உடனே என்ன பண்ணுவோம், கேபிள்காருக்கு என்னவையா இது, இது சரியே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இங்கே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் அந்த ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் பக்கத்தில் உள்ள ஒரு சர்வம் ஒரு சப்போர்ட் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலயமாட்டு நம்ம அதை கனெக்ட் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயம் இருக்கா, இல்லை வால்யூம்ல எதுவும் விஷயம் இருக்கா, இல்லைன்னா வேற ஏதாவது சேனல்ஸில் எதுவும் விஷயம் இருக்காங்கிறத வந்து நம்ம இது பார்ப்போம். அண்ட் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் எல்லாமே இருக்கணும். இந்த ரேட்டிங் கொடுங்க பாருங்க, இந்த 5.59, 5.59, 5.35. ஸோ இந்த ரேட்டிங்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிக்கிடுவாங்க. இது ஒவ்வொரு சேனலுக்கும் இண்டிவிஜுவலாவே அவங்க இந்த சர்வீஸ்ல கொடுக்கறது. கிட்டத்தட்ட 40 சேனல்ஸ் இருக்கு. நம்ம சன் டிவி இருக்கு. இது எங்க நம்ம ஊர்ல கொய்த்துலயே பாத்தீங்களா, கொய்த்துலன்ட்டு இல்ல, பொதுவா எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் இந்த மாதிரிதான் இருக்கும். இது ஓவரால் எல்லாத்துக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் கேபிள்ஸா வந்து அப்படியே தான் பின்னாடி பாருங்க, ஒரு மெயின் டிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த டிஷ் மூலயமா தான் எல்லாமே அது ஆக்டிவேட் ஆகி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஓவரால் பார்த்தீங்கன்னா கசப்பிச்சுட்டு நம்ம ஈஸியாக சிம்பிளாக ரிமோட்ல பார்த்துருந்தோம். 1, 2, 3 தான் இருக்கும்ட்டு. ஆனால் இத்தனை விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருக்கோமா? எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஸோ என் கூட நீங்களே இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட இதை காமிக்கணும்னு நினைச்சேன். நீங்களே பார்த்து நல்லா இருக்கும். சார் போதும் சார், என்னடா பலபலன்னு சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சமாக அடுத்த வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு யோசிக்கிறா. ஓவரால் என்ன பொறுத்தவரை சர்வர் ரூம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். நீங்களும் பார்த்து ஹோப் எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. அண்ட் இங்கே பாருங்க, இந்த சைடு டிவியில் நம்ம வந்து ஓவராலாக இது பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுதான் நம்ம ஓவரால் மொத்த கண்ட்ரோல்டே அது. ஸோ இது கண்ட்ரோல் பண்ணி தான் உங்க கொண்டு வருது. அண்ட் இதில் வந்து நம்ம ஒன்றா பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, வால்யூமை மியூட் பண்ணி வச்சிருக்கு. காரணம் என்னன்னா, இது நம்ம வந்து வால்யூம் வச்சா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும். எதுக்கு இந்த மாதிரி இதுல வந்து ஒரு சில சேனல் வந்து இன்னும் ரீசார்ஜ் பண்ணாததுனாலதான் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. மத்தபடி ஒரு சில சேனல். சோ இதுதான் மெயின் சர்வர். ஒருவேளை இந்த பக்கத்துல யாராவது உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்தவங்க வந்து இல்ல எங்களுக்கு சேனல் ஒர்க் ஆகல, இது சரி தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா, இங்க செக் பண்ணிட்டு டைரக்டா இது மூலயமா செக் பண்ணிக்கலாம். சோ இதுல நம்ம ஊர்லோட எல்லா சேனல்ஸும் வரும். அண்ட் இது நங்க மட்டும் இல்ல, ஊர்லயும் இதே செட்டப் தான் இருக்கும். ஓகே கைஸ், எல்லாருக்கும் பாத்துட்டு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அண்ட் ஒன் செகண்ட் நான் சொல்றேன், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் நீங்க உதவி செஞ்சிருக்கு, மேற்கொண்டு உங்களுடைய உதவியை நான் கேட்கிறேன். ஓகே கைஸ், பை பை.